வணக்கம். லேர்ன் எவ்ரி திங் வித் மீ அப்படிங்கிற சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா டெடி பியர். ஸோ இந்த டெடி பியர் அப்படிங்கறத கேட்டாலே தெரியும் யாரை பத்தி பேச போறோம், எதுக்கு பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அதிகமா பெண்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த டெடி பியர் நம்ம 5,000-10,000 செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருப்போம், ஆனா இந்த டெடி பியரை பிடிச்சி கொஞ்சிட்டே இருப்பாங்க, நம்மளே கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆயிரும் கேட்டீங்க அப்படின்னா, பசங்களுக்கு அதிகமா பொறாம வர ஆரம்பிச்சிடும் டெடி பியர் மேல. ஸோ இது எதனால வந்து பெண்கள் இதை கொஞ்சுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எப்படி உருவாச்சு, இது யாருனால உருவாச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். அது என்ன டெட்டி அப்படிங்கிற வேர்டு, அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துருவோம். ஸோ இந்த டெட்டி பியர் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 1902 தியோடோர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து, அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட பேர்லேருந்து தான் இந்த டெட்டி பியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. இந்த தியோடோர் அப்படிங்கிற அவரை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, டெட்டி அப்படின்னு தான் வந்து ரொம்ப வந்து செல்லமாக கூப்பிடுவாங்க மக்கள் எல்லாருமே. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 1902 நவம்பர் 16th வந்து இவர் வந்து ஒரு சும்மா ஒரு வெக்கேஷன் மாதிரி மிசிசிப்பிக்கு போயிருக்காரு. இந்த மிசிசிப்பியில் இருக்கிற கவர்னர் வந்து அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஹண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து 1902 அந்த பீரியடில் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்போர்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட், எல்லாருமே விளையாடுற ஸ்போர்ட். ஸோ அந்த ஹண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல் டே வந்து காடு மலை எல்லாத்தையும் திரிஞ்சு பார்த்துருக்காங்க, ஒன்றுமே கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ இதனால் வந்து ரூஸ்வெல்ட் வந்து ரொம்ப மலம் உடைச்சிட்டாருன்னு வந்து அவங்க ஃபாலோவர்ஸ்க்குலாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க கூட இருக்கவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு டெடியை பிடிச்சிட்டு வந்து, அதாவது ஊனமற்ற ஒரு டெடி, ரொம்ப நெளிவுற்ற ஒரு டெடியை கூட்டிகிட்டு வந்து அதை ஒரு மரத்தில் கட்டி வச்சு, இதை சுடுங்க, இதை சுட்டு வந்து ஹண்டிங்கை இது பண்ணிக்கலாம், நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தியோடோர் ரூஸ்வெல்ட் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கிடையாது, ஆல்ரெடி வூண்டடான ஒரு பியரை சுட்டு வந்து என்னோடய இதை நான் கெடுத்துக்க விரும்பலை, என்னோடய மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஒரு மாரல் ஸ்டாண்டர்டுக்காக அந்த டெடி பியர் வந்து சுடாமட்டுவார். ஆனால் என்ன ஆர்டர் பண்ணிடுவார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பியரை வந்து கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ ஏன் கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பியர் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்கு, ஸோ இதுக்கு மேலே கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறதுனால மெர்சி அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி அந்த பியரை வந்து கொன்றுவார். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தை கேட்டதும் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆயிரும். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் அவரோட மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்னொரு பக்கம் அந்த டெட்டி அந்த பியரை கொண்டது. ஸோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இவருக்காக நிறைய ரைட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க, டெட்டிஸ் பியர் அப்படிங்கிற ஒரு காலம்ல வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி காலம்ல எழுத ஆரம்பிச்சோடனே இவரே வந்து தன் கைப்பட ஒரு காலம் எழுதினாரு, அந்த ஒரு ஆர்டிக்கல் எழுதினாரு. ஸோ அந்த ஆர்டிக்கல்ல வந்து டெட்டிஸ் பியர் அப்படின்னு போட்டு அவரே ஒரு டிராயிங் பண்ணி, ஸோ அவரோட டிராயிங் அவர் கைப்படவே டிராயிங் பண்ணி அந்த அன்னைக்கு நடந்த சம்பவங்கள், அந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி அவர் மனசில் என்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதிட்டார். ஸோ இதை பார்த்த ஒரு கம்பெனி, அதாவது ஒரு ஃபேமஸ் டாய் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐடியல் டாய் கம்பெனின்னு நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸோ அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, நான் இந்த மாதிரி ஒரு பியர் செய்கிறேன், அதுக்கு உங்கள் பேர் வைக்கிறேன், ஸோ இது வந்து மக்களுக்கிடையே வந்து நல்லா பரபரப்பாக பேசப்படும், நான் நல்லா லாபம் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசிடென்ட்டை வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவரும் பிரசிடென்ட்டும் என்ன சொல்லிட்டாரு, ஸோ ஓகே உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, நான் இதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணல, என் பேர்லேயே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த டெட்டிஸ் பியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, 100-108 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெட்டி பியர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஒரு டாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 100 வருஷம் எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் ஒரு டாய் சஸ்டெயின் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக்கலாக ஒரு ரீசன் இருந்து தான் ஆகணும், ஏன் பெண்கள் தான் அதை விரும்பி வாங்குறாங்க, அதாவது வேர்ல்டில் ஹாஃப் ஆஃப் பாப்புலேஷன் ஹாஃப்க்கும் மேலே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அந்த அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற ஒரு பீப்புள் வந்து ஏன் வந்து இந்த டெடியை வந்து அதிகமாக வாங்கணும், ஆசைப்படணும் அப்படிங்கிறத ஒரு சயின்டிஃபிக்காக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சிடாக்சின், இதுதான் வந்து டெடி பியர் பின்னாடி இருக்க சீக்ரெட். அதாவது சயின்டிஃபிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டெடி பியரை பார்க்குறப்ப எல்லா டைமுமே வந்து பெண்களுக்கு வந்து ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும். இது என்ன ஆக்சிடாக்சின் அப்படின்னு ஹார்மோன் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய குழந்தையை பார்க்குறப்ப, அதாவது அவங்க மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன் தான் ஆக்சிடாக்சின். அதாவது பெண்களுக்கு அந்த டைமில் வந்து இது அதிகமாக சுரக்கும். ஸோ மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பீரியடில் மட்டுமே இல்லாமல் அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்டர் சிஸ்டரோ எங்கர் சிஸ்டருமே வந்து தன்னுடைய தம்பி அண்ணன் எல்லாரையுமே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த டெடியை பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு அதிகமாகவே வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரெட் ஆகும். சரி, அது என்னப்பா எவ்வளவோ பொம்மை இருக்குது, புலி பொம்மை இருக்குது, கரடி பொம்மை இருக்குது, என்னென்னமோ பொம்மை இருக்குது, அது ஏன் அந்த டெட்டிங்கிற பொம்மை மட்டும் ஏன் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த டெட்டி வந்து ரொம்ப வந்து சைல்டை வந்து ரிசம்பிள் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெரிய வயிறு,
சின்ன சின்ன கை, சின்ன சின்ன கால், குட்டி குட்டி கண்கள், பெரிய மூக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் என்னன்னா கியூட்னஸ்ஸாக இருக்கிறது வந்து எல்லாமே சைல்டுக்கானது. இதை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது மேக்ஸிமம் வந்து சைல்டு மாதிரியே இருக்கணும், அந்த ரிசம்பிள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு டாய். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் ரீசன்காக கிரியேட் பண்ண ஒரு டாய் வந்து பின்னாடி சயின்டிஃபிக்கலாக வேலண்டைன் யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து டெலிவேருக்கு இருக்க பின்னாடி இருக்க மேஜர் சீக்ரெட். ஸோ மைனராக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சீக்ரெட் தான் மைனரு. என்ன சீக்ரெட் தான் மைனர்னா, ஸோ பெண்களுக்கு வந்து சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது எப்பயுமே. ஸோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டால் வந்து தனியாக போய் உட்காந்து யோசிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தான் கஷ்டத்தை வந்து சொல்லி ஷேர் பண்ணுறது தான் அவங்களோட ரொம்ப பெரிய வந்து அட்வான்டேஜே. ஸோ பெண்களுக்கு சைக்காலஜிக்கலாக, ஸோ சொல்கிறதுக்கு ஆள் வேணும், நல்ல லிசனராக இருக்கணும். ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ யாரை போய் என்ன நீங்கள் யார்கிட்ட எது சொன்னாலும் உங்களை ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இப்படி ஜட்ஜும் பண்ணாமல் தான் சீக்ரெட்டையும் ஷேர் பண்ணுற ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பொம்மை, அனிமிஸ்டிக் விஷயம்தான். ஸோ இந்த அனிமிஸ்டிக் விஷயம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அனிமிஸ்டிக்கான விஷயம் அதில் எவ்வளோ முக்கியமான ஒரு பாகம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெண்கள் வந்து இது ஈஸியாக நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது கூட நல்லா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ தான் மனசில் இருக்க கஷ்டத்தெலாம் இறக்கி வச்சிடறாங்க. இதனால வந்து டெடி பியர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சைல்ட்ஸ் அதாவது சில்ட்ரனுக்கு மத்தியில் வந்து இது ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது செப்பரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தான் சைல்டு அதாவது பேரண்ட்ஸை தூங்குறதுலேருந்து சில்ட்ரன்ஸ் வந்து செப்பரேட்டாக தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தனியாக தூங்குவாங்க. ஸோ இதை வந்து செப்பரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க பீடியாட்ரிஷியன்ஸ்லாம். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டீனேஜ் ஆர் மிடில் சைல்ட்ஹுட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 12 to 18 தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், ஈஸ்டர்ன், இந்த மாதிரி செப்பரேஷனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ இதை ஏன் வந்து இதை முன்னாடியே பண்ணக்கூடாது, ஸோ அவங்களுக்கான ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நிறையா கிடைக்குங்கிறதுனால இந்த மாதிரி பொம்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அதை ஹக் பண்ணிட்டு தூங்குற மாதிரி பண்ணாங்க. ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தான் பேரண்ட்ஸோட இருக்கிற ஃபீலிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ ஆகி தனியாக வாழ்கிறதுக்கு பழகிக்குவாங்க. ஸோ இதனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு டாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுவும் இந்த டெட்டி வந்து ரொம்ப மொசு மொசன் இருக்கிறதுனால அதை வந்து அதிகமாக கட்டிப்பிடிச்சு தூங்குறதுல வந்து எல்லாருக்கும் ஒரு விருப்பமாக இருந்துச்சு. ஸோ இதுதாங்க டெடிபியர் பின்னாடி இருக்க மிகப்பெரிய ரெண்டு சீக்ரெட்ஸ். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த டெடிபியரை எல்லாருக்கும் இவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பசங்களா ரொம்ப வந்து அதை பார்த்து புறாமப்படாதீங்க, அது அவங்களோட குழந்தை மாதிரி, சரியா? ஸோ புறாமப்படுறதை விட்டுட்டு தான் குழந்தைய எப்படி அவங்க பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் அதை ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.